ஹாய் கைஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய கமெண்ட் வந்துருந்தே இருக்குது. ப்ரோ எப்படி ப்ரோ வீலிங் அடிக்கிறது, வீலிங் டிப்ஸ் சொல்லுங்கள், நிறைய கமெண்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை 5 ஸ்டெப்ஸாக பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம வீலிங் அடிக்க போகிற சைக்கிள் பார்த்தீங்கன்னா இதான், இதான் என்னோடய சைக்கிள். நம்ம பார்த்தீங்கன்னா நீ நான் கியர் சைக்கிளில் தான் அடிக்க போகிறோம். இப்போ கியர் இருக்க சைக்கிள் அடிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கியர் இல்லாத ஒரு நார்மல் சைக்கிள் தான் சர்க்லஸ். நான் இது பார்த்தீங்கன்னா அந்த இதுமே மாடிஃபைல இதுமே பண்ணல, ஆண்ட்ராய்டு மட்டும் தான் நீங்கள் ஏற்ற மாதிரி மாற்றி வச்சிருக்கேன். இப்போ அங்கே ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாங்க ஸ்டெப் 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வந்து பெடல் பொசிஷன். பெடல் பொசிஷன்னா என்னென்னு கேட்பீங்க ப்ரோ. பெடல் பொசிஷன்னா நம்ம பெடல் பார்த்தீங்கன்னா நேராகவே இருக்கக்கூடாது, வரக்கூடாது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரைட் சைடுனா ரைட் சைடு வச்சுக்கலாம், லெஃப்ட் சைடு. எனக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கேஸ், லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன். நம்மளுக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கிரிப்பாக இருக்கணும் கரெக்டாக அந்த பெடலு. நான் அங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள், பெடல் அந்த இடத்துல வச்சுட்டு வச்சுருங்க கைஸ். இதாங்க ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆண்ட்ரவர் கிட்டே ஹோல்ட் பண்ணி தூக்கணும் கைஸ். ஆண்ட்ரவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பவர் கொடுத்து இப்படி மேலே தூக்கணும். இந்த மாதிரி தூக்கிக்கோங்க, இது ஒரு 10 டைப் பண்ணுங்கள். இதாங்க ஸ்டெப் 2. நல்லா ஹோல்ட் பண்ணி தூங்குணுங்க கைஸ். அப்போ தான் நல்லா கிரிப்பாக சைக்கிள் பார்த்தீங்கன்னா மேலே ஏறும். அப்போ தான் நம்ம பெடல் பண்ணி போகிறதுக்கு. இதாங்க ஸ்டெப் 2, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டெப்பு. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா இப்போ தான் லெக் பொசிஷன்லேயே நம்ம லெக் வந்து அந்த பொசிஷன் வச்சுருக்கோம். இப்போ தான் லெக்கை வந்து ஃபோர்ஸ் கொடுத்து மேலே அழுத்தணும் கரெக்டாக. அது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணணும். ஆண்ட்ரை பேரும் ஃபோர்ஸ் கொடுத்து தூங்கணும், லெக்கும் ஃபோர்ஸ் கொடுத்து தூங்கணும். இது ரெண்டு சேர்த்து தூங்கினா தான் நம்மளால் வீலி பண்ண முடியும். இது ரெண்டுமே மெயினான ஸ்டெப்புனே சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வருதான் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு, இந்த சைக்கிள் மேலே ஏறிச்சுனாலே ஈஸின்னு கற்றுக்கலாம். இப்போ ஸ்டெப் 4 நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சது எல்லாமே நின்று செய்ய போகிறோம். இப்போ நம்ம பார்த்த 3 ஸ்டெப்புமே ஒன்றா சேர்த்து சைக்கிளை நின்னத்தில் செய்ய போகிறோம். இப்போ நான் சைக்கிள் வந்து எத்தனை நிற்க வச்சுட்டேன்னா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நின்னத்தில் தூக்கி அமைக்கிறேன் பாருங்க. கரெக்டாக ஆண்ட்ரை பேரையும் ஹோல்ட் பண்ணி தூக்கணும், லெக் ஃபோர்ஸும் குத்தி. இந்த மாதிரி மட்டும் உங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நீங்கள் வீலி பாதி கற்றுக்கணுங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா தூக்கிட்டே இருக்கணும் கைஸ். உங்களால் எப்படி முடியுதோ அத்தனை நேரம் தூக்கி பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும், நீங்கள் கடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கைஸ். கரெக்டாக லெக் பொசிஷன் தான் கைஸ் இது மெயின். லெக் எவ்வளோக்குள்ளே ஃபோர்ஸ் போட்டு தூக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சைக்கிள் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க கைஸ். அப்போ தான் மேலே ஏறுமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5 பார்க்கலாம் கைஸ். பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். இந்த ஸ்டெப் 4 நின்று பண்ணிங்களேன், இப்போ அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவிங்கில் பண்ணணும். அந்த மாதிரி மூவிங்கில் பண்ணி நிற்க வச்சு இறங்கி கற்றுக்கும். அப்போ தான் உங்களுக்கு பேலன்ஸ் வரும். எப்படின்னா கொஞ்சம் எப்போனா ரன்னிங்கில் போயிட்டு நீங்கள் பிரேக் இல்லையா சைக்கிளில் பார்த்தீங்கன்னா பிரேக் இல்லை சைக்கிள் தான் நம்ம இந்த மாதிரி வீலிங் வச்சுட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க கற்றுக்கணும். இப்போ இறங்க உணவு பச்சை மாதிரி பாருங்க. நல்லா நம்ம ஸ்டெப் 4 பண்ண மாதிரி நல்லா தூக்கிட்டு இப்போ ரன்னிங்ல ஏறணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5 இது எல்லாமே சேர்த்து நம்ம மூவிங்லேயே பண்ண போகிறோம் கைஸ். இதான் ஸ்டெப் 5. இப்போ நம்ம பணம் எல்லாமே கைஸ். ஆனால் இறங்கிடக்கூடாது, நம்ம இறங்குற மாதிரி தான் அந்த மாதிரி இறங்கிக்கணும். நம்மளுக்கு எப்போனா தேவைப்பட்டா ரொம்ப பேலன்ஸ் இல்லை ப்ரோ பின்னாடி போயிடுச்சுன்னா. இப்போ நான் உங்களுக்கு சும்மா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க கைஸ். ரஃபுக்காக எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மேலே தூக்கி நீங்கள் மட்டும் பெடல் பண்ணணும் கூட அவசியம் இல்லை கைஸ். மேலே தூக்கி இறக்கிட்டீங்களே உங்களுக்கு ஓரளவு கற்றுக்கினீங்க கைஸ். இதே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க கைஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நான் பண்ணது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாலே உங்களுக்கு போதும் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கிட்டு இருப்ப பாப்பப் பண்ணி ஓடிலாங்க கைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் தூக்கி நல்லா டவுன் பண்ண கற்றுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாப்பப் பண்ணிக்கலாம். அந்த இந்த ஸ்டெப்பில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் கைஸ் எல்லாத்தையும் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சைக்கிளை ரன்னிங்லேயே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ கேஸ் இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண தான் அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அப்போ தான் அவங்களால வீலிங் கற்றுக்க முடியும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இப்போ தானே உங்களுக்காக ஒரு ரஃப் ஒரு வீலியை வச்சு காமிக்கிறேன். சும்மா தான் நம்ம சைக்கிள் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பேர் ஆகிற கேஸ் நீங்கள் கேட்டிங்கிறதுனால இந்த வீடியோவே போடுறேன். இப்போ வரங்க நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். நல்லா தூக்கிட்டு நல்லா பாப்பப் பண்ணணும். பின்னாடி பேலன்ஸ் வரலாம் அப்படியே கீழே இறக்கி விட்டுருலாம் கைஸ். ஒன்றுமே இல்லை திருப்பி விட அப்படி வீர மாதிரி இருந்தால் இப்போ நான் உங்களுக்கு அதுக்காக வேணுமே வீர மாதிரி தூக்கி காமிக்கிறேன் பாருங்க கைஸ். இருங்க அந்தமாதிரி தூக்கி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீர போகிறீங்க பின்னாடி வந்துட்டீங்கன்னா அப்படியே இறங்கிடணும்.